हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தே கிரிம் தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபா ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஒன்று தன் தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது जिह्वानाभक्ति भगवद्गुणनामध्येयं चेदश्च न स्मरति तच्चरनारविन्दं कृष्णायनो न मीयच्चिरये कदापि तानानध्वम् असदोकृदविष्णुकृतयान् वड् बै वड् मीनिङ्ग् ஜிஹ்வா நாக்கு நா இல்லை பக்தி உச்சரிக்கும் பகவத் பரமபுருஷரின் குண உன்னத குணங்களை நாம மற்றும் புனித நாமத்தை தேயம் புகட்டும் சேத இதயம் ச கூட நா இல்லை ஸ்மரதி நினைக்கிறான் தத் அவரது சரணாரவிந்தம் தாமரை பாதங்களை கிருஷ்ணாய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆலய விக்கிரகத்தின் மூலமாக நா இல்லை நமதி வணங்குகிறது எத் யாருடைய சிற தலை ஏகதாபி ஒருமுறையேனும் தான் அவர்களை ஆணையத்துவம் என் முன் கொண்டு வாருங்கள் அசத பக்தரல்லாதவர்களை அக்ருத செய்யாத விஷ்ணு கிருத்தியான் பகவான் விஷ்ணுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ட்ரான்ஸ்லேஷன் அன்பு தொண்டர்களே யார் பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தையும் குணங்களையும் பாட தங்கள் நாவை உபயோகிப்பதில்லையோ யாருடைய இதயங்கள் ஒரு முறையேனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதங்களை நினைக்கவில்லையோ மேலும் யாருடைய சிரம் ஒருமுறையேனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் முன் வணங்கவில்லையோ அவர்களை மட்டும் என்னிடம் கொண்டு வாருங்கள் பகவான் விஷ்ணுவிற்கு செய்ய வேண்டிய மனித வாழ்வின் ஒரே கடமையை செய்யாதவர்களை மட்டும் என்னிடம் அனுப்புங்கள் பற்பட் பை பிரபா ஜெயசில பிரபாத் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே மனித வாழ்வின் நோக்கம் என்பதால் இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு கிருத்யான் என்ற சொல் மிகவும் முக்கியமானது அதே நோக்கத்திற்காகத்தான் வர்ணாசிரம தர்மமும் உள்ளது விஷ்ணு புராணம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது வார்ணாஸ்ரம ஆச்சாரவதோ புருஷேன பரக புமான் விஷ்ணு ஆராத்யதே பந்தா நான்க தத்தோஷ காரணம் சமுதாயத்தை நான்கு சமூக பிரிவுகளாகவும் நான்கு சமூக பிரிவுகள் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் மேலும் நான்கு ஆன்மீக பிரிவுகளாகவும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி பிரித்துள்ள இப்படி பிரித்துள்ள வாரணாசிரம தர்மத்தை மனித சமுதாயம் உறுதியாக பின்பற்ற வேண்டும் வார்ணாசிரம தர்மம் என்பது ஒருவனை பகவான் விஷ்ணுவிடம் எளிதில் கொண்டு வந்து சேர்க்கிறது அவர் ஒருவரே மனித சமுதாயத்தின் உண்மையான விளக் இலக்காவார் ஆனால் துரதிருஷ்டவசமாக பகவானின் ராஜ்யத்திற்கு அல்லது பகவான் விஷ்ணுவிடம் திரும்பி செல்வதுதான் தங்களுக்கு உண்மையான நலம் விளைவிக்க கூடியது என்பதை இந்த கலியுக மக்கள் அறியவில்லை ஒவ்வொரு மனிதனும் பகவான் விஷ்ணுவிடம் செல்வதற்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறான் மாறாக அவர்கள் எப்போதும் குழம்பிய மனநிலையிலேயே இருக்கிறார்கள் எனவே பகவான் விஷ்ணுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்களை மட்டும் தன்னிடம் கொண்டு வரும்படி யமராஜன் யமதூதர்களுக்கு அறிவுரை கூறினார் ஒருமுறையாவது புனித நாமத்தை ஜபிக்காதவனும் ஒருமுறையாவது ஆலயத்திலுள்ள விஷ்ணுமூர்த்தியை வணங்காதவனும் ஒருமுறையாவது பகவான் விஷ்ணுவின் பாத கமலங்களை நினைக்காதவனை தன்னிடம் கொண்டு வரும்படி யமராஜன் தன் தூதர்களுக்கு கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் மூன்று தன் தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவ்க்கு ஜெய் ஷீலா பிரபுபாதக்கு ஜெய் போல்